ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்கில் இல்லை ரேசிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சரி, எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு காமன் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ரேசர் எப்படி ஆகுறது, இந்தியாவில் ப்ரொஃபஷனல் ரேசர் பைக் ரேசர் எப்படி ஆகுறது, எப்படி நம்ம காம்படிஷனில் வந்து நம்ம கம்பீட் பண்ணுறது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து ரொம்ப ரெப்பிட்டேட்டாக எனக்கு கேட்குற கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கான பதில் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. இந்தியாவில் வந்து ஒரு ஃபெடரேஷன் இருக்குது, ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் ஆஃப் இந்தியா, எஃப்எம்எஸ்சிஐன்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் பார்க்கும்போது ஐசிசிஐ மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்எஸ்சிஐ, ஸோ ஃபெடரேஷன் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. அது எது கீழே வரும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎம். ஸோ வேர்ல்டு வைடு இப்போ நீங்கள் மோட்டோ ஜிபி ரேசஸு மற்ற எல்லா ரேசஸும் அது கீழே தான் வரும். ஸோ அவங்க தான் அந்த சேஃப்டி நார்ம்ஸு, அந்த ரேசிங்கோட கரியரை எப்படி நடக்கணும், ரேஸ் என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறது தான் அந்த எஃப்ஐஎம். அந்த எஃப்ஐஎம் கீழே வர்றது தான் எஃப்எம்எஸ்சிஐ. ஸோ அந்த எஃப்எம்எஸ்சிஐ அப்ரூவ் பண்ண ரேசிங் அகாடமிஸ் நிறையா இருக்குங்க. அதாவது சின்ன அகாடமிஸில், ஐ மீன் சின்ன அகாடமிஸ் மீன்ஸ் கொஞ்சமாக அஃபோர்ட் காசு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சமாக சார்ஜ் பண்ணுற அகாடமிஸ்லேருந்து லேக்ஸ் கணக்கில் சார்ஜ் பண்ணுற அகாடமிஸ் வரைக்கும் இந்தியாலேயும் சரி இருக்குது. ஸோ எனி ஒன் ஆஃப் த அகாடமிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பேசிக் அதாவது லெவல் 1 ஆர் லெவல் 2, ஸோ வாட் எவர், இந்த ரெண்டு லெவலில் நீங்கள் பேசிக்ஸோட ரேசிங்கோட பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் எஃப்எம்எஸ்சிஐயில் ஒரு லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க, லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து ரேசிங் லைசன்ஸ் ப்ரொசீஜர். ஸோ இந்த ரேசிங் லைசன்ஸ் நீங்கள் வாங்கினதுல ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஓப்பன் அண்ட் நோ வைஸ்னு ரெண்டு கேட்டகரி, ரெஸ்ட்ரிக்டட்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 24க்குள்ளேயும் ஃபஸ்ட் டைம் ரேஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரி வரும். ஸோ நீங்கள் ஒரு ரேசிங் சீசன் ஓட்டி முடிச்சிட்டிங்க, இல்லைனா ஆஃப்டர் 24 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் லைசன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸில் நீங்கள் கேட்டகரி ஓட்ட கேட்டகரி ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது. ஸோ குரூப் டி அப்படிங்கிறது, குரூப் டி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 165cc. ஸோ அதில் நீங்கள் எந்த மாடிஃபிகேஷனும் இன்ஜின் வைஸில் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. ஒரு சில செட் ஆஃப் திங்ஸ் மட்டும் நீங்கள் அலோவ் டு மாடிஃபை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரிங்ஸு, இதை விட்டிங்கன்னா ஒன் மேக் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ ஒன் மேக் சாம்பியன்ஷிப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக், வண்டி மேக், அதாவது யமஹாலேருந்து ஹோண்டாலேருந்து டிவிஎஸ்லேருந்து, ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வண்டி மேக் என்ன பண்ணுவாங்க, ஒரு செட் ஆஃப் ஒரு 20 பைக்ஸ் 30 பைக்ஸ் அப்படின்னு ஒரு கொடுத்துருவாங்க. இந்த பைக்கை நோ வைஸில், அதுலேயும் ஓப்பன் கேட்டகரிஸ் ஒன் மேக்கில் இருக்குது, நோ வைஸ் கேட்டகரி ஐ மீன் ரெஸ்ட்ரிக்டட் கிளாஸும் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 30 பேர் இல்லை 25 எத்தனை அலாட் பண்ணுறாங்களோ அந்த நம்பர்ஸ்க்கு வந்து வண்டி கொடுத்து ரேசிங் சூட் கொடுத்துருவாங்க, ரேசிங் பூட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஹெல்மெட் அண்ட் க்ளவுஸ் மட்டும் நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே அஃபோர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதாவது மணி வைஸில் சரி, ஃபினான்ஷியல் வைஸ் சரி, கொஞ்சம் காசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்க கஷ்டம்னு இல்லை, கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரேசிங் ஓட்டணும் ரொம்ப கனவெல்லாம் ரொம்ப ஆசைலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த விதமான ஸ்பான்சர்ஸும் உங்களுக்கு எடுத்தோன்னே கிடைக்காது. ஸோ ஸ்பான்சர்ஸ்னால் உங்களோட ரேசிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, உங்கள் ரேசிங்கோட பொசிஷன் போடியம்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க. நிறையா நிறைய கம்பெனிஸும் சரி, நிறையா பிராண்டிங் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஸ்பான்சர்ஸ் இல்லாதவங்க, ரேசிங்கில் ரொம்ப ஆசை இருக்கவங்க, ரொம்ப ஸ்கில்ஸ் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேட்டகரியில் ஓட்டி ஒரு கொஞ்சம் நேம் வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணிவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரேஸ் சூட்டு தனியாக தேவை கிடையாது, ரேசிங் க்ளவுஸும் ரேசிங் ஹெல்மெட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்மே கேட்டகரி. ஒன்மேக்கு விட்டுட்டு நீங்கள் ஒன்மேக்கில் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாலோ, இல்லை ஒன்மேக்கில் ரேஸ் வின் பண்ணிட்டாலோ, இல்லைனா நீங்கள் அந்த குரூப் டியில் ரேஸ் ஜெயிச்சிட்டாலோ, ரேஸ் வின் பண்ணாலோ, சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாலோ, இல்லைனா ஒரு சீசன் ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிட்டாலோ, நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரி ஒரு எலிஜிபிள். ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சின்னு ஒரு கேட்டகரி, குரூப் ஏ இருக்குது, குரூப் ஏ, குரூப் பி அண்ட் குரூப் சி இருக்குது. ஸோ அந்த குரூப் ஏங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் வெஹிக்கிள்ஸ், அதாவது சூப்பர் பைக்கும் சரி, இல்லை அந்த சிபிஆர் 250 RR இருக்குல்ல, ஸோ அந்த கேட்டகரிஸ்லாம் இப்போ வந்து குரூப் ஏல வரும். இம்போர்ட்டட் ஸ்பெஷல் பைக்ஸ்லாம் வந்து குரூப் ஏல வரும். இப்போ குரூப் ஏ வந்து மேக்ஸிமம் யாரோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது போகலாம். குரூப் சியில் வந்து 3 சப் கிளாஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப் டு 165cc ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 201 to 300cc ஒரு கிளாஸ், 301 to 400cc ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிசி ரேஞ்சு வந்து உங்களை வந்து இந்த உங்களை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சி கேட்டகரியில் நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்தியன் பார்ட்ஸ் தான் போடணும், இந்தியனில் இந்தியன் பில் இருக்க, இந்தியன் இன்வாய்ஸ் இருக்க மாடிஃபிகேஷன் பார்ட்ஸ் தான் வாங்கி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும், செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த கேட்டகரி நீங்கள் மூவ் பண்ணுறப்போ உங்களால் நிறையா எக்ஸ்பென்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில், இதை கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கான கிளாஸ் மாதிரி இது குரூப்ஸுங்கிற கேட்டகரி இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் பி கேட்டகரி. குரூப் பி வந்து சூப்பர் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 கிளாஸிஃபிகேஷன்ஸ், அப் டு 165,
201 to 300 cc, 301 to 400 cc. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன், நீங்கள் என்ன பார்ட்ஸ் வேணால் வண்டியில் யூஸ் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம், வாட் எவர் நீங்கள் வந்து என்ன வேணால் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், என்ன வேணால் அவங்களோட மாடிஃபிகேஷன் பார்ட்ஸ் எங்கேருந்து வேணால் வாங்கிக்கலாம். மினிமமாக வெயிட் லிமிட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, வண்டி ப்ளஸ் ரைடர் ப்ளஸ் பைக் ஒரு வெயிட் அந்த மாதிரி க்ளோஞ்சோ கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. வண்டி வெயிட் உள்ள இருக்கணும்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்குது, ரைடர் ப்ளஸ் பைக் உள்ள வெயிட்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மினிமம் க்ரைட்டீரியா கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து குரூப் பி. ஸோ இந்த கேட்டகரிஸ் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யார் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எம்எம்எஸ்சின்னு, மெட்ராஸ் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ்னு இருக்குது. ஸோ அவங்க தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி இந்தியாவில் இந்த மூணு ரேஸ் ட்ராக்ஸ் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ கோயம்புத்தூர் இருக்குது கரி ஸ்பீட் மோட்டர் வே ஒரு ரேஸ் ட்ராக் இருக்குது, சென்னையில் இருக்குது மெட்ராஸ் மோட்டர் ரேஸ் ட்ராக்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி டெல்லியில் இன்டர்நேஷனல் சர்க்கியூட் புத் ரேசிங் சர்க்கியூட் ஒன்று, இன்டர்நேஷனல் சர்க்கியூட் ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி இது வந்து ரெண்டு மூணு டயர் பிராண்டிங் வந்து மேஜராக எடுத்து பண்ணுவாங்க. ஸோ எம்ஆர்எஃப் நடத்துறது தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது. ஸோ இதே ஜேகே கப் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜேகே டயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜேகே கப்னு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்மே கேட்டகரி. ஸோ ஜிக்ஸர் வண்டி சுசுக்கு ஜிக்ஸர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து ஓப்பன் நோ வயசுன்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ அதே மாதிரி 150-250 கிளாஸஸ் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேகே கப் நடத்துறது. ஸோ சூப்பர் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 cc வந்து அது ஒரு கேட்டகரி இருக்குது, அண்ட் தென் 1000 cc லிட்டர் கிளாஸ் பைக்ஸ் அது ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அது வந்து ஜேகே கப் இப்போதைக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, முன்னாடி எம்ஆர்எஃப்லேயும் கண்டக்ட் பண்ணிட்டு. இப்போது உங்களோட ஏஜை பொறுத்து நீங்கள் எப்படி எதில் வந்து நீங்கள் ஓட்டலாம், இந்த கேட்டகரியில் ஓட்டலாங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ரேஸ் எப்படி கற்றுக்கிறதுங்கிற அடுத்த க்வெஸ்சன் வருது. ஸோ ரேஸ் கற்றுக்கிறது நிறைய அகாடமிஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்தந்த அகாடமிஸில் உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி எது பெஸ்ட் அகாடமிங்கிற நிறைய அகாடமிஸ் இருக்குங்க. எது பெஸ்ட் அகாடமினா அதை நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி அதில் உங்கள் ரேசிங் கேரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் ரேசஸ் பெரிய ரேசஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து பர்சனலாக 1-to-1 ட்ரைனிங் செக்ஷன் மாதிரிலாம் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ எந்த மாதிரி அகாடமி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லோவர் காஸ்ட்டில் அவங்களுக்கான ட்ரைனிங் காஸ்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அதை மட்டும் அதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை விட்டிங்கன்னா அகாடமிஸ், அந்த அகாடமிஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம், அவங்களே உங்களுக்கு பைக்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் டீம்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ரேசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ரேசஸ்கிட்ட கற்றுக்கிட்டு நம்மளே வண்டி ரெடி பண்ணி நமக்கு ஓன் மெக்கானிக் ஒருத்தவங்க வச்சு ஓன் டியூனர்ஸ் வச்சு நம்மளே பைக் ரெடி பண்ணுறது கொஞ்சம் சீப் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட் வேவாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டீமில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் என்ன எல்லா பொறுப்பையும் அவங்களே எடுத்துக்குவாங்க. நீங்கள் வந்து நேராக வண்டி கொடுக்குறீங்க, அவங்க ரெடி பண்ணிடுவாங்க, நேராக வீட்டிலேருந்து வரீங்க, ரேஸ் ட்ராக் வரீங்க, ரேஸ் ஓட்டி கொடுக்குறீங்க, ரேஸ் வின் பண்ணுறீங்க, வண்டியை ஓட்டி கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் ரேஸ் டீமில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். இல்லை நம்மளால் சீப்பாக அந்தளவு காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வண்டி வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி டியூன் ரெடி பண்ணி ஒரு டியூனிங் ஷாப்பில் போய் நீங்கள் வண்டி ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட்டணும். ரெண்டு விதமாகவும் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ நமக்கு எது அஃபோர்ட் ஆகும், நமக்கு எது வெரி குட் பாசிபிள் வே அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ் நம்ம சிசி வைஸ் பைக்ஸை பிரிச்சுட்டாங்க. ஸோ அந்த சிசி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் மேஜரான ரோல் ப்ளே பண்ணணும், அதை குரூப் டி வந்து நம்ம சொல்லியாச்சு ஸ்டாக் மட்டும்தான், ஸ்டாக் சிசி அதில் எது ஸ்டாக் கேட்டகரி நம்ம அதில் எதுவும் மாடிஃபை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ அந்த மாடிஃபிகேஷன் கிளாஸ் குரூப் சி அண்ட் குரூப் பியில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா சஸ்பென்ஷன் வைஸ் பண்ணுவாங்க, இன்ஜின் வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ரைடிங் பொசிஷன், ரைடிங் ஃபுட் பைக்ஸ்லேருந்து ரைடிங் ஹேண்டில் பார்ஸ்லேருந்து நம்ம மாடிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ரைடிங் பொசிஷன் ரைடருக்கு ஏற்ற மாதிரி அக்ரெசிவாகவும் வச்சுக்கலாம், இல்லை லீனியராக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ரைடருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சஸ்பென்ஷன் டியூனிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷாக்கை உள்ளே அப்சர்வ் பண்ணணும் சஸ்பென்ஷன், அதே மாதிரி கார்னர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்போது எவ்வளோ பம்ப்ஸ் அது எவ்வளோ வேகமாக உள்ளே வாங்கணும், எவ்வளோ ஹார்டாக பிரேக் அடிக்கிறீங்க, ஹார்டாக பிரேக் அடிக்கும்போது எவ்வளோ சஸ்பென்ஷன் ட்ராவல் உள்ளே போகணும், அதே மாதிரி பிரேக்லேருந்து கை எடுத்தோன்னே சஸ்பென்ஷன் மேலே வரும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் சஸ்பென்ஷன் மேலே ஃபாஸ்ட்டாக போகும் ரீபவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீபவுண்ட்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறதெல்லாம் நீங்கள் பர்சனலாக உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு உங்களோட டியூனர் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சஸ்பென்ஷன் வைஸ். பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா குரூப் சிக்கு இந்தியாவில் இருக்க பார்ட்ஸ் மட்டும்தான் போடணும், அதே மாதிரி குரூப் பிக்கு ஓப்பன் நான் சொன்னேன், குரூப் சிக்கு பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங் வந்து எந்த அளவு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய் பிரேக் அடிக்கும் பிரேக் ரொம்ப பிரேக் ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்னால பிரேக் ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பிரேக் ஃபேடை தவிர்க்கிறதுக்கு பிரேக் ஆயிலிருந்து பிரேக் பேட்ஸ்லேருந்து பிரேக் டிஸ்பிளேஸ்லேருந்து நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிரேக்கிங்கை பொறுத்த விஷயம். பிரேக் ஃபெயிலியர் வந்து ஒரு பயங்கரமான டிராக் டிசாஸ்டர் உங்களுக்கு கொடுத்துணும், நானும் அப்படி அதனால தான் ரேசிங் கரெக்டாக ஸ்டாப் பண்ணேன். ஸோ இது பிரேக்ஸ். இதை விட்டுட்டீங்கன்னா ஃபுட் பேக்ஸ், உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரைடிங் ஃபுட் பேக்ஸ் ரியர் செட்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி ரேசிங்காக கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு செட் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க.
டயர்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். டயர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டயர் நல்லா ஒரு 3 laps 4 laps நல்லா வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புஷ் பண்ணி ஓட்டி டயரோட லைஃபை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 3 laps டயர் ஹீட்டர்ஸ்லாம் போட்டு ஆல்ரெடி ரேசிங்கில் பிட்ஸில் நிற்கும் போது ஹீட்டர்ஸ்லாம் வச்சு ஃபஸ்ட்டு 3 lapsில் நல்லா அக்ரெசிவாக மூவ் பண்ணி நல்லா ஒரு டிஸ்டன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லெஜராக ஓட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ ரேசிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அது உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ், அது உங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ். இந்த மாதிரி நிறையா ரேசிங் டயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இப்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நீங்கள் நல்லா ரேஸ் கற்றுக்கிட்டீங்க, எப்படி லீன் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க, எப்படி பிரேக் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க, எப்படி பாடி போஷன் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க, எப்படி மெனுவர் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க. ஸோ ரேஸ் இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மொத்தம் 5 rounds கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ரவுண்டு ஒரு ட்ராக்ல கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு ரவுண்டு ஒரு ட்ராக்ல, மித்தி 4 rounds ஒரு ட்ராக்ல, இப்போ ஒதுக்கி அப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 5 rounds பார்த்தீங்கன்னா round 1, round 2, round 3, round 4, and round 5. ஸோ எல்லா கேட்டகரிக்கும் சரி, இந்த குரூப் டிலேருந்து ஒன்மேக்கிலேருந்து குரூப் சி, குரூப் பி, குரூப் ஏ, எல்லா கேட்டகரிக்கும் இதுதான் நார்ம்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரேஸ் வீக்கெண்ட் எப்படி இருக்கும்னா, மேக்ஸிமம் மெஜாரிட்டி எப்படி இருக்கும்னா வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் இருக்கும். ஸோ வெனஸ்டே வந்து ப்ரே அண்ட் ப்ராக்டிஸ், தேங்க்யூ. ஸோ வெனஸ்டே வந்து ப்ரே அண்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பெயின் ப்ராக்டிஸ் நீங்கள் ட்ராக்கோட என்ட்ரி ஃபீ நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்என்டிஸ் வந்து பெயின் ப்ராக்டிஸில் தான் நடக்கும். ஸோ அடுத்த டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு 20 minutes to 15 minutes வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 20 minutes நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்ட்டு அதுக்கு டைமிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன டைமிங் பண்ணிருக்கீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அவங்க கொடுத்துருவாங்க, அஃபிஷியல் டைமிங் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. அடுத்தது குவாலிஃபையிங் சொல்லுவாங்க. குவாலிஃபையிங்கில் உங்களுக்கு டயர்ஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காமன் டயர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ காசு இருக்கவங்க நல்ல சாஃப்டான டயர்ஸ் வாங்கி போடுறது அந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாத்துக்கும் ஈவன் டயர்ஸ், இல்லை டயர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஈவன், ஒரு கிளாஸ்னால் அந்த கிளாஸில் அந்த கிளாஸில் வந்து எல்லாத்துக்கும் சேம் டயர்ஸ் தான். ஸோ டயர்ஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க, அந்த டயர்ஸ் வச்சு நீங்கள் குவாலிஃபை பண்ணுறீங்க. ஸோ எத்தனை கிரிட் இருக்கோ மினிமம் டைமிங் வச்சுருப்பாங்க, அந்த மினிமம் டைமிங் வரைக்கும் பண்ணுறவங்கள கிளாஸிஃபை பண்ணி அடுக்குவாங்க. ஸோ கிரிட் பொசிஷன் 1, 2, 3, 4, 5, 6 உங்களுக்கு 3 rows எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம்ஸ். இதைப்படி உங்களுக்கு ரேஸ் 1 ஸ்டார்ட் ஆகும். ரேஸ் 1 நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற பொசிஷன் உங்களுக்கு ரேஸ் 2 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட் ரேஸ்க்கும் ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க, செகண்ட் ரேஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ரேஸ்க்கு இண்டிவிஜுவல் கப்ஸ் இருக்குது, செகண்ட் ரேஸ்க்கு இண்டிவிஜுவல் கப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ப்ரைஸ், அந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் சேர்த்து உங்கள் பாயிண்ட்ஸோட சேர்த்த பாயிண்ட்ஸ் தான் உங்கள் ரவுண்ட் 1 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி 5 rounds நடக்கும். ஸோ 5 rounds மெஜாரிட்டி ஃபஸ்ட் போர்ஷன் நேஷனல் சாம்பியன். ஸோ இந்த கேட்டகரியில் குரூப் சீன் ஸ்டாக் 165 சாரி ப்ரோ ஸ்டாக் 165 சூப்பர் ஸ்போர்ட் 165 குரூப் பி அப்படின்ட்டு அதில் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப், ஸோ ஓவரால் சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க, ஓவரால் ரன்னர் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த 5 rounds இந்தியன் நேஷனல் ரேசிங் மோட்டர் ரேசிங் சாம்பியன்ஷிப்பில் நடக்கும். இப்போது ரைடிங் கேஸ்க்கு வருவோம். ஸோ ரேசிங்னா ரைடிங் கேஸ் கண்டிப்பாக மஸ்ட், ரைடிங் கேஸ் இல்லாமல் உள்ளே போகவே முடியாது. நீங்கள் சாதாரணமாக ஜாக்கெட்டோ இல்லை க்ளவ்ஸோ இல்லை நீ பேட் போட்டுட்டு ஓட்டுற விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு 1-piece லெதர் சூட், ஃபுல் சூட் கண்டிப்பாக மஸ்ட் இருக்குது. அது காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அப் டு 5 lakhs வரை உங்களுக்கு சூட் இருக்குது. ஸோ நம்மளோட சேஃப்டி எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கிறது பெஸ்ட். அதே மாதிரி ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000 சரி உங்களுக்கு அப் டு 2 lakhs, 3 lakhs வரையும் உங்களுக்கு ஹெல்மெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட சேஃப்டி வைஸ் நமக்கு எது ரொம்ப பெஸ்ட்டோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹெல்மெட்டோட ஸ்டாண்டர்ட்லாம் வச்சுருக்காங்க, ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. இசி சர்டிஃபைட் ஹெல்மெட்ஸ் தான் அலவுடு. ஸோ இசியில் உங்களுக்கு எந்த இயர் வந்து இசி பாஸ் சர்டிஃபிகேட், இப்போது ரீசெண்டாக உங்களுக்கு எது வந்து இப்போ ஹோமோஜுலேஷன்ஸ் அந்த ரூல்ஸில் வருதோ அதை பார்த்து வாங்குறது தான் ரொம்ப பெஸ்ட். அதை விட்டிங்கன்னா பூட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 9,000 உங்கள் அப்டு உங்களுக்கு 50,000 வரைக்கும் ரேசிங் பூட்ஸ் இருக்குது. நம்ம சாதா ரைடிங் பூட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ரேசிங் பூட்ஸ் இருக்குது. அதே மாதிரி க்ளவ்ஸும் சரி 4,500 25,000 வரைக்கும் உங்களுக்கு ரேசிங் ஃபுல் க்ளவ்ஸ். ஸோ இது வரையும் உங்களுக்கு க்ளவ்ஸ் வரும், இது வரையும் பார்த்தீங்கன்னா க்ளவ்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக் இல்லை ரொம்ப மேண்டிடரி திங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரேசிங் சூட்டில். அது மாதிரி செஸ்ட் ப்ரொடக்டர்ஸ் அண்ட் ஸ்பைன் ப்ரொடக்டர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா 2,500 உங்களுக்கு 9,000 வரையும் இருக்குது. ஸோ செஸ்ட் ரெண்டு சைட் செஸ்ட்லேயும் உள்ளே வச்சுக்கிற மாதிரி தனித்தனியாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரே பீஸாக வர மாதிரி செஸ்ட் ப்ரொடக்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பைன் ப்ரொடக்டர்ஸ் பெல் டைப் வச்சு போட்டுக்கிற மாதிரி இருக்குது, சும்மா ஸ்பைனில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்பைன் ப்ரொடக்டர்ஸ் அண்ட் செஸ்ட் ப்ரொடக்டர்ஸ் இப்போ ரீசன்ட் 2-3 years மஸ்ட் நான். ஸோ கைஸ், இப்போ நம்ம எப்படி நம்ம இந்தியா நேஷனல் ரேசிங்கில் உள்ள நுழையிறது, எப்படி நம்ம ரேஸில் ஆகிறது, நமக்கு என்ன ஏஜ், நம்ம எந்த ஏஜுக்கு எதுக்குள்ளே போகிறோம், என்ன எந்த கேட்டகரியில் போகணும், நான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை அவங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ண பார்க்குறேன். இன்கேஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா அதை டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேளுங்க, நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைண்டாக நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் அவசரமாக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இன்னும் ப்ரீஃபாக, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன்.